நாமக்கல் சிவாலயத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை ராககால சிறப்பு பூஜை. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு நேற்று மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள ராககால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி என பல்வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. சிவபெருமானின் 64 மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் 30வது மூர்த்தமாகும். பாதிசாரீரம் விலங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாளியாகவும், பாதிசாரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும். இந்த சரபேஸ்வரரை ராககால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வணங்குவதால் எதிரிகள் குலநாசம், புத்திமுத்தி ஏற்படுதல், பில்லி சூன்யம் ஒழிப்பு, மரணபயம் நீங்குதல், மனவியாதிகள் நீங்குதல், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல், ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என்று ஐதீகம். எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை 11 முறை சுற்றி வணங்கி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடந்த மயானுக்கொள்ளை விழா உற்சவத்தில் பக்தர்கள் மத்தியில் விஸ்வரூப அலங்காரத்தில் மயானத்திற்கு ஊர்வலமாக சென்ற அங்காளம்மன், திண்டிவனம் சுற்றுவட்டார கிராம பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடந்த மயானுக்கொள்ளை விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 2 நாளான நேற்று மயானுக்கொள்ளை விழா நடந்தது. அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தங்கக்கவச அலங்காரம் நடந்தது. விஸ்வரூப அலங்காரத்தில் வடக்கு வாசல் வழியாக சிம்ம வாகனத்தில் அங்காளம்மன் மயானத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். வழிநெடுகிலும் பக்தர்கள் நாணயங்கள், காய்கறி மற்றும் உணவு தானியங்களை கொள்ளைவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் அம்மன் வேடமணிந்து மயானத்திற்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாமக்கல் நன்சை இடையாறு மகா மாரியம்மன் பங்குனி திருவிழா காப்புக்கட்டி கம்பம் ஊன்றி துவக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாறு மகா மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு நேற்றிரவு காப்புக்கட்டி கம்பம் ஊன்றும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நன்சை இடையாறு காவிரி ஆற்றிலிருந்து புனித கம்பம் பல்வேறு வீதிகள் வழியாக மகா மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்து கோவில் முன்பு புனித கம்பம் ஊன்றப்பட்டு பின்னர் மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற பின்பு காப்புக்கட்டுதல் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் 17/3/2024 அன்று மறுகாப்பு கட்டுதல் நிகழ்வும், 24/3/2024 அன்று வடிசூறு நிகழ்வும், 25/3/2024 பூமிதித்தல் நிகழ்வு, 26/3/2024 அன்று கிடாவெட்டுதல் நிகழ்வும், 27/3/2024 அன்று மஞ்சள் நீர் விழாவும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். மரக்காணம் சக்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மயானக்கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சக்தி நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வட சமயபுரம் மாரியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ வெட்டுக்காளியம்மன் ஆலய 36ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா மற்றும் 15ஆம் ஆண்டு மயானக்கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சக்தி கரகம் வர்ணித்து வீதி உலா, கூழ்வார்த்தல் மற்றும் அன்னதான வழிபாடுகள் ஆகியவை நடைபெற்றது. இதற்கு முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் மற்றும் காளி வேடமணிந்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இடுகாட்டில் மயானக்கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் புதுச்சேரி, திண்டிவனம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவம், திரளான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 600 வருடங்கள் மிக பழமையான இத்திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ வேத நாராயணர் விமானத்தில் ஸ்ரீ அழகிய மன்னார்
மற்றும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலர் என மூன்று நிலைகளில் காட்சி தந்து அருள்பாலித்து வருகின்றார். இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்றாலும் மாசி மாத தெப்ப உற்சவம் சிறப்பானது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று முன்தினம் மாலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் திருக்கோவிலிருந்து தெப்பத்திற்கு எழுந்தருளினார். வீதி உலாவில் பிரபந்த பாராயணம், சிறுமிகள் கோலாட்டம், மங்கள இசை நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மங்கள இசை பிரபந்த பாராயணத்துடன் 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். பக்தர்கள் தெப்பத்தில் விளக்குகள் ஏற்றி பெருமாளை வழிபட்டனர். தெப்பத் திருவிழாவிற்காக கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திரளான பக்தர்கள் ஸ்ரீராஜகோபாலரை தெப்பத்தில் தரிசித்து அருள் பெற்றனர். கரூர் ரயில்வே காலனி அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம். மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாவட்டம் ரயில்வே காலனி பகுதியில் குடிக்கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு மதுரை வீரன் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மதுரை வீர சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பஞ்ச கற்பூர ஆலத்தியுடன் மகாதீபாரதனை நடைபெற்றது. மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ரயில்வே காலனி அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நேற்று தொடங்கியது. பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மன் கோவில் இணையாணையர் தலைமையில் பூக்களை தட்டுகளிலும் கூடையிலும் சுமந்து சென்ற பக்தர்கள். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நேற்று தொடங்கியது. நேற்று முதல் பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மன் கோவில் இணையாணையர் தலைமையில் பூக்களை தட்டுகளிலும் கூடையிலும் சுமந்து சென்ற பக்தர்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூச்சொரிதல் விழா மற்றும் சித்திரை தேர்த்திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனை பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது தனி சிறப்பாகும். தேவர்களை இம்சித்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் 9 நாள் விரதமிருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் தன் கோபம் தணியவும் சோழவள நாட்டின் காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல குவித்து உண்ணா நோன்பிருந்து பலாண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த ஸ்வரூபினியாக சர்வரட்சகி மாரியம்மன் என்கிற பெயரில் அருள்பாலிக்கிறார். இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில்தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மன் பச்சை பட்டினி விரதமிருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வருகிறார். பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மனுக்கு அந்த 28 நாளும் தளிகை நெய்வேத்தியங்கள் படைக்கப்படாது. மாறாக இளநீர், நீர்மோர், பானகம், கரும்புச்சாறு, துளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும். அப்போது உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் அம்மனை குளிர்விக்கும் வகையில் அனைத்து வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதும் பூச்சொரிதல் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 1000 கிலோ பூக்கள் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சார்த்தப்படும். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேளதாளங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வருவார்கள். மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் நிறைவு செய்யும் நாளில் சித்திரை தேரோட்ட விழா கொடியேற்றம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான பூச்சொரிதல் விழா நேற்று தொடங்கியது. நேற்று அதிகாலையில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வாசுசாந்தி, அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் மீன லக்னத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் பூச்சொரிதல் விழா தொடங்கியது. இந்நிலையில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு சமயபுரம் கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் இணையாணையர் கல்யாணி தலைமையில் பக்தர்கள், கோவில் பணியாளர்கள் பூக்களை தட்டுகளிலும் கூடைகளிலும் சுமந்து கொண்டு
தேரோடும் வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு பூக்களை சாத்தினர். நேற்று முதல் 28 நாட்களுக்கு அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்வார். பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று முன்தினம் இரவு முதலே சமயபுரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சமயபுரம் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்து வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையில் சுமார் 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய 41 ஆண்டு மயானக்கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் 41 ஆண்டு மயானக்கொள்ளை விழாவை முன்னிட்டு மூலவர் அங்காள பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் அம்மன் விஸ்வரூப அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் அம்மன் குரத்தி வேடமணிந்து வள்ளாளன் கோட்டை சென்று குறி சொல்லுதல் நிகழ்வை நாடக கலைஞர்கள் பொதுமக்களுக்கு நிகழ்த்தி காட்டினர். அதனைத் தொடர்ந்து மயானக்கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் தங்கள் கொண்டு வந்த நாணயங்கள் காய்கறி உணவு தானியங்களை கொள்ளைவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் பெரிய தச்சூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராசிபுரம் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் அமாவாசை சிறப்பு பூஜை. அம்மனுக்கு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. திருக்கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டுமல்லாமல் ஆடி மாதம் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விசேஷ தினங்கள் முழுவதும் அம்மனுக்கு சிறப்பாக பல்வேறு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுவது வழக்கம். அதேபோல மாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் விபூதி இளநீர் பன்னீர் மற்றும் சொன்ன அபிஷேகம் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரமான சமயபுரம் மாரியம்மன் சுவாமி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மனை தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ராஜபாளையம் கோதண்ட ராமர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதுப்பாளையம் சிங்கராஜா கோட்டை பகுதியில் அமைந்துள்ள கோதண்ட ராமர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று காலையில் சுவாமிக்கு பால் பன்னீர் இளநீர் மூலிகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பின்னர் கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட பின் கொடிமரத்தில் கருடர் சுவாமி பதிக்கப்பட்ட கொடியினை ஏற்றப்பட்டது. தீபாரதனை நடைபெற்றது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் முக்கிய திருவிழாவான வருகிற 16 தேதி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து தினமும் சிம்ம வாகனம் அனுமந்த சேஷ கருட கஜ குதிரை வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது. சிவகங்கை அருள்மிகு மதுரை வீரன் திருக்கோவிலில் 15 ஆண்டு மாசி உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட விழா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் திருக்கோவிலில் மாசி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் சுவாமி வேடம் அணிந்து நகர் தெப்ப குளத்திலிருந்து பால்குடம் எடுத்து மங்கள வாத்தியங்களுடன் சுவாமியாட்டம் ஆடியபடி ஊர்வலமாக வலம் வந்தனர். தொடர்ந்து கோவிலை அடைந்து சுவாமிக்கு பால்குடங்களை சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மதுரை வீரன் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தாயார்கள் சமைந்து ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர். நிறைவாக தீப தூப ஆராதனை காண்பித்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மதுரை வீரன் சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவ விழாவை முன்னிட்டு பூக்கரகம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவ மாசி களரி உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பூக்கரகம் மற்றும் முளைப்பாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் திரௌபதியம்மன் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
தொடர்ந்து கோவில் அர்ச்சகர் நகர் தெப்பக்குளத்திலிருந்து அம்மன் பூக்கரகத்தை அலங்கரித்து தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்தார். தொடர்ந்து பெண்கள் முளைப்பாரிகளை எடுத்து ஊர்வலமாக வலம் வந்தனர். பூக்கரக ஊர்வலம் மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து கோவிலை அடைந்து நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் அம்மனுக்கு பூக்கரகம் முளைப்பாரிகளை சமர்ப்பித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனை வழிபட்டனர்.